ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் ஜேபிஎ ஃபேமிலி லாக். இது நேற்றுடைய லாக்கு தான். எங்கள் வீடியோவை ரெகுலராக நீங்கள் பார்க்கணும்னா வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும். இது பார்த்திங்கன்னா நேற்றுடைய லாக்கு தான். நேற்று நாள் எப்படி போச்சுங்கிறத பார்ப்போம். காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகம், வியாழக்கிழமைங்கிறதுனால வீடு வாசலாம் எல்லாமே தொலைச்சி போர்வை பாய் எல்லாமே அலசி போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அண்ணா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. தம்பிக்கு வந்துட்டு எனக்கு 10 ரூபா வேணும், எனக்கு 5 ரூபா வேணும் சொல்லிட்டு தம்பி வந்து வம்பிழுத்துட்டு இருக்கான். காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சு அவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டேன். மணி 8:30 தான் ஆகுது. சைல ஸ்டார்ட் பண்ணி விடுறா, ரேஸ் பண்ணி விடுறா, அத சைல ரேஸ் பண்ணி விடு. ஏ பேக் இங்கே தான் வச்சா என்ன? ஒழுங்காக எழுதிட்டு வா, ஏன்னா வாங்கித்தலாம் இவ்வளோ இது உனக்கெல்லாம். ஏய் உனக்கு என்ன? சரி நான் உனக்கு அம்மா ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறேன். என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹரி வந்து அவங்க அப்பாவோட கிளம்பிட்டான், சக்திக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்கப்பா, எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா வந்து ஹரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இனி நான் இவங்க எல்லாம் கிளம்பி முடிச்சுட்டாங்க. இனி நான் பார்த்தீங்கன்னா இனி பாத்திரம்லாம் விளக்கிட்டு இனி அடுத்து நான் கிளம்பணும். இன்றைக்கி வந்து என்ன காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா நைட் வந்து இட்லி மிஞ்சிடுச்சு, அது வந்து ஊற்று உப்புமா பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசம், ஒயிட் ரைஸு, அவரைக்காய் பொரியல், அது போக பார்த்திங்கன்னா மல்லி துவையல் அரைச்சிருந்தேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். தம்பியும் கிளம்பிட்டான். நீ அடுத்து வந்து காலி சரி நீ குளிக்க வச்சுட்டு நீ நானும் கிளம்பணும். இவா இப்போ மேலே போய் துணி காய போட்டுடலாமா? மேலே போய் துணியெலாம் காய போட்டுருவோமா? ஆ அது நான் இப்போ அங்கே பால்வாடி போகும்போது தரேன். அப்போ மேலே துணியெலாம் காயை போட்டுட்டு இப்போ நான் கையில் காசு தரமாட்டேன். மிஸ்ஸு வந்து நல்லா இருக்கா? கொட்டிடாத, கொட்டுது, கொட்டாமல் குடி, சீக்கிரம் குடி. இனிப்பா இருக்கா? சூப்பாக்கா? இங்கே பாரு, நிமிந்து குடி, கீழே கொட்டிடாத. ஆ அப்படி வச்சு குடி. மண்டே உள்ளே விட்டுக்கிட்டு என்ன பண்ணுற? ஒழுங்காக உட்காந்து குடி. இன்றைக்கி பார்லரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃபு. காலையிலேருந்தே சாயந்தரம் 6:30 வரைக்கும் கரண்ட் இல்லை, 6:30 மேலே தான் கரண்டே வந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாரீ ஃபோல்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்துட்டு காலையிலே சாரீலாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் கரண்ட் இல்லாதனால 6:30 மேலே தான் ஸ்டார்ட் பண்ணவே தொடங்கினேன். 6:30 மேலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இடையில ஃபுல்லாக த்ரெட்டிங்கு ஃபேஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பார்லரில் எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. அதனால் தம்பியில் வந்துட்டு முன்னாடி வர கடையிலே வந்துட்டு இட்லி சாப்பிட்டு கூப்பிட்டு வந்துட்டு அது நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோக்கா பெரிய ஹோட்டலும் கிடையாது, சின்ன சிம்பிளாக ஹோட்டல் தான். நீ துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நான் அடுத்து வந்து தூங்கணும். படே படேடா, எதுக்கு இப்படி ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா? பிசாம படுக்கணும்.
அடிச்சு விடுவேன். அப்பா வேலை இருக்கு, அப்பா லேட்டா வருவார். ஏன் அப்பா படுக்கணுமா? அப்பா வேலைக்கு போயிருக்காருல, வேலை முடிச்சுட்டு வருவார் அப்பா. ஏன் அப்பால என்ன, நீ தூங்க மாட்டியா? ஏன் நீதான் உங்க அப்பாட்ட படுக்க மாட்டேயே, அம்மா தான் வேணும் அப்படி சொல்லுவ. அப்புறம் எதுக்கு அப்பாவை கேக்குறேன்? சரி அப்ப பேசாம படு. என்ன ஐயோ ஐயோ நடிக்குதுடா. சரி காலையில் எழுந்திரிச்சிட்டு சரியா குளிச்சுட்டு பால்வாடிக்கு கிளம்பணும். குட் பாய். நான் பால்வாடிக்கு போகணும்ல. ஏன் யார் லீவ் போட்டா? ஹரியா? ஹரி அப்போ லீவ் போட்டான் இல்லையே? நாளைக்கு ஹரிக்கு சயின்ஸ் எக்ஸாம் இருக்கு. அண்ணனுக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதனால அண்ணே ஸ்கூலுக்கு போவான். அண்ணன் லீவெல்லாம் இல்லை. போட மாட்டான். இல்லை பால்வாடி மிஸ் வைவாங்கடி. அப்படிலாம் செய்யலாமா? எதுக்கு அப்புறம் மிஸ் அடிக்க சொல்லவாப்ப? நான் பேச சொல்கிறேன் நாளைக்கு. அப்போ அடிக்க சொன்னால் நீங்கள் அடிங்கன்னு சொல்லிட்டு வரேன். சரி உன்னை கட்டி வச்சு அடிக்கட்டும். நீ தானே இப்போ சொன்ன அடிக்கட்டும்னு? இது உனக்கு சின்ன பெட்ஷீட்டா? இவ்வளோ பெரிய பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு சின்ன பெட்ஷீட்டா உனக்கு? சரி குட் நைட் சொல்லு. இந்த கொசு கடிக்கும். சரி இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகவே போச்சு. அதாவது இவங்க அப்பா வந்துட்டு இன்னும் வரல. அவங்க அப்பாவுக்கு நைட் வேலை இருக்கிறதுனால வரல. காலிஸ் அவங்க அப்பாவை தேடிக்கிட்டே இருக்கான். வந்துடுவாங்க படுறான்னு சொல்லிட்டு அவனை படுக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போகும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.